Hi friends, welcome back to Sabaya Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் அடுப்பே யூஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்வீட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க தீபாவளி ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். சுகர் பவுடர் வந்து நல்லா பவுடராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். பொட்டுக்கடலை பவுடர் 1.25 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் கலர் பவுடர், மில்க் வந்து சூடாக காய்ச்சி கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். அப்புறம் நெய் வந்து உங்கள் அளவுக்காக நான் சொல்கிறேன், 10 ரூபாய் பாக்கெட்டு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் பிஸ்தா, முந்திரி, பாதாம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணியும் டெக்கரேஷனுக்காக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சுகர் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை பவுடர், நீங்கள் மில்க் பவுடர் சேர்க்கலனா பொட்டுக்கடலை பவுடரே ஃபுல்லாகவே 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. ஆனால் நெய் வந்து இன்னொரு பேக்கெட் சேர்க்கணும், ஏன்னா பொட்டுக்கடலையில் செய்கிறனால 2 பேக்கெட் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டர் கூட சேர்க்கலாம் நெய்க்கு பதிலாக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் சுகர் சேர்த்துருக்கிறனால அது ஆல்ரெடி தண்ணி விடும் நமக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டு சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, 3 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப கொலகொலன்னு ஆகிடும். ஸோ திக்காக இருக்கணும் நமக்கு. சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு ஸ்வீட் நல்லாயிருக்கும். இதை நல்லா கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கையில் இன்னும் தண்ணியான மாதிரி தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் கூட பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் இல்லைன்னா நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா அது ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம். இது நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு மாவு. இன்னும் கூட உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம். ஏன்னா பால் வந்து சும்மா அது பிசைகிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, 2 டீஸ்பூன் அளவு கூட போதும். இப்போ கையில் ஆயில் தடவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் இந்த ஸ்வீட் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா என்னென்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ, குழந்தைங்க ஆசைப்படுற மாதிரி நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப நீங்கள் தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வராது. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் இன்றைக்கி ஸ்கொயர், சும்மா சர்க்கிள், என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நான் ரெடி பண்ணிக்கிறேன். கடைசியாக டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பருப்பு, என்ன பருப்பு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பிஸ்தா, பாதாம், முந்திரி எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 ஷேப் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மாவில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் என்ன கலர் சேர்த்துக்கலைங்களோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இதை ஆப்பிள் ஸ்வீட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் நீங்கள் ரவுண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது நல்லா அந்த கலர் வந்து கொஞ்சம் அங்கங்கே தெரிகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் ஆக்கிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் ஆக்கி அதில் கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஆப்பிள் ஸ்வீட் வந்து நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குவோம், அந்த இது மாதிரி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் நடுவில் சென்டரில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டிங்கன்னா நம்ம ஆப்பிள் ஸ்வீட் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம சூப்பரான மில்க் பவுடரில் இப்படியும் ஒரு ஸ்வீட் செய்யலான்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. சூப்பரான, டேஸ்டியான, எம்மியான நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக அடுப்பே இல்லாமல் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி தீபாவளி.